recognized yet again as the number one news broadcaster, from being hailed as the best channel. சுந்தர், ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை மாத்தி ஆகணும். வீடு நல்லா தானே இருக்கு, வாடகையும் ரொம்ப கம்மி. இத போய் நாம மட்டும் இருந்தா பரவாயில்லையே. ஒரு பேய்க்கு சேர்த்து தானே இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காங்க, அதனால்தான் பாதி வாடகை. இத பாருங்க, ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல அந்த பேய் இருக்கணும். பேயே வெற்று. என்னால பேயோட எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. ஏன் நாங்கெல்லாம் நடத்தல? நீங்க வேற ஏன்பா? சரி விடுமா, நான் இதா பண்றேன். சொல்றா. டேய், ஒரு ஹெல்ப்டா. சொல்லு. வீட்ல ஒரு பேய் இருக்குடா. என்னது, பேயா? ஆமாடா. சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு பேய் ஓட்டத்துல ஸ்பெஷலிஸ்ட். கொஞ்சம் காசு செலவாகும். பரவாயில்லையா? பரவாயில்லடா, பேய் போனா போதும்டா. ஒரு பேய்க்கு மேல சமாளிக்க முடியலடா. வைஃப் பக்கத்துல இல்லையா? சரி சரி, 10,000 ரூபாய் பிளஸ் 18% ஜிஎஸ்டி. என்னது, இது கூடவா ஜிஎஸ்டி? நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன், நீ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எனக்கு உடனே கன்ஃபார்ம் பண்ணிடு. நாளைக்கு காலைல 10 மணிக்கு அவர் வந்துடுவார். முக்கியமான விஷயம், நாளைக்கு வீட்டில் எல்லாரும் அங்கே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. பார்த்துக்கோ. சரிடா. ஆமாம், அவர் பேர் என்ன? பூதம். ஆ, மாத்ரு பூதம். ஓ, சொல்லுங்கள், உங்கள் வீட்டு போய் என்னெல்லாம் பண்ணுது? சார், ராத்திரி 12 மணி ஆனால் ஜல் 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 அப்படின்னு ஒரு சலங்கை சத்தம், அப்புறம் ஒரு நாயி அப்படின்னு ஊளையிடுது சார். ஆ, மல்லிப்பூ வாசனை வேற அடிக்குது. நேத்து நைட்டு சந்திரமுகி படம் பாத்தீங்களா சார்? ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க சாக்லேட் பிஸ்கட்லாம் வேற காணாம போயிடுது சார். கிச்சன்ல பாத்திரம் உருட்டுற சத்தம் கேக்குது, அப்புறம் மாடியில யாரோ நடக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க, அவர் வராரு. ஓகே, பேய் ஓட்டுற டூல்ஸோட நான் நாளைக்கு வந்து போயிட்டேன் எடுத்துட்டு போய் சாப்பிடணும். ஆனந்தமா
இயற்கை காற்றோட ஸ்வீட் எடு கொண்டாடு. அப்ப கிச்சன்ல பாத்திர சத்தம்? ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்வீட் இல்லைன்னா கிச்சன்ல தான் காம்ப்ளான் இருக்குமே, அதை அப்படியே சாப்பிடுவேன். இந்த ஜல் ஜல் நாயூல மல்லிப்பூ வாசனை அது ஒன்றும் இல்லைடா. ராத்திரி 12:30 ஒரு தட்டு வண்டிக்காரன் இந்த பக்கம் போவான்டா. அவன் வண்டியில ஒரு சலங்கை கட்டியிருக்கு. அவனை பார்த்து தான்டா இந்த நாயெல்லாம் ஊழ. பக்கத்து வீட்டில் மல்லிப்பூ செடி இருக்கு, காத்தடிச்சா அதுலேருந்து வாசனை வருது. ஆமால இப்ப புரியுதா சார் இந்த பேய் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு? இந்த பேய் பயத்தால கொஞ்ச நாள தூக்கமே இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, பேய் நல்லது. ஆமா ஆமா, அதை வச்சுதானே உங்க பழப்பே ஓடுது. நாளைக்கு தானே வரேன்னா சார். அப்போ நான் கிளம்பட்டா? இந்த நேரத்திலயா? எனக்கு என்ன சார் பயம் பேய் பார்த்து. என்ன காலங்காத்தலே கொஞ்சல், அதான் பேய் போயிருச்சுல. எங்க போச்சு? இங்க தானே இருக்கு. வெற்றி நேத்திக்கு சாரிடா மிஸ்டர் மாத்ருபூதம், நேத்திக்கு பேய் ஓட்டுறதுக்கு உங்க வீட்டுக்கு வர்ற வழியிலே ஸ்பாட்லயே போயிட்டாரா? See.